வெல்கம் பேக் டு டெக் வித் ஜனா சேனல். வெளில என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஆட் கொடுக்குறது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்களே. ஸோ நம்மளே ஒரு எக்ஸாம்பிள்னா, நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுவோம், அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் வரும், அதை ஸ்கிப் பண்ணி நம்ம வீடியோ பார்க்க போவோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துருப்போம், அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் வரும், நான் ஸ்கிரீன் ஷாட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸை வந்து யூடியூப்லேயே வந்து எப்படி வந்து ஆட் கொடுக்குறது, ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஒரு டியூட்டோரியல் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், அது ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிருக்கேன். வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சொல்லுங்க, ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆடை மட்டுமே நம்பி பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போடாதீங்க. ஸோ கொஞ்சம் உங்களையுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்புங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நம்புங்க, அண்ட் தென் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடை வந்து நம்புங்க. ஏன்னா எவ்வளோ காசுனாலும் சரி, ஸோ நீங்கள் ஆடுமே வந்து போட்டு வியூஸ் எடுக்க நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா வந்து இருக்க மாட்டீங்க. நம்ம கிட்ட ஆடை வாங்குற அளவுக்கு காசு இருந்தாலும் ஒரு நல்ல வியூவர்ஸாக வாங்க முடியாது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்ஸ், ஸோ மேலே இருக்குல்ல, ஸோ இந்த ஆட்ஸ் டாட் கூகுள் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டே நம்ம வந்து அந்த அஃபிஷியல் எப்படி நான் டேரெக்டாக லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால், ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ, ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்து போயிடலாம். சுவிட்ச் டூ கீழே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்ச் டூ எக்ஸ்பர்ட் மோட்னு இருக்குல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னா ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. நமக்கு வந்து சூஸ் யுவர் அப்ஜெக்ட்னு இருக்குல்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் எ கம்பெயின் வித்தவுட் எ கோல் கைடன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கனா நம்ம வந்து வீடியோ தானே ப்ரொமோட் பண்ண போகிறோம், ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வீடியோனு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஏ வீடியோ கம்பெயின் இருக்குது, ஸோ அதுவும் நம்ம பெருசாக எதுவும் பண்ணிக்க தேவையில்ல, அந்த ஆப்ஷன்லேயே அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நியூ கேம்பெயின் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்லேயே நமக்கு என்ன வருதுன்னா கேம்பெயின் நேம், அதாவது நம்ம வந்து இந்த ஆட் வந்து எத்தனை கேம்பெயின் இந்த ஆடோட நேம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன நேம் கிடைக்கிறீங்களோ உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான், அது என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆடுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட் அப்படின்றத சும்மா பார்த்தீங்கன்னா வந்து போடலாம், அது நம்ம விருப்பம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் தென் பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம என்ன கிளிக் பண்ணால் மேக்ஸிமம் சிபிவி அப்படின்றது தான் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஆனால் சஜஷன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வந்தது தான், ஏன்னா வந்து பார்த்தா மட்டும் தான் நம்ம ஆட்லேருந்து காசு பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகும். ஜஸ்ட் சஜஷன் பண்ணாலே கட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டார்கெட் சிபிஎம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் சிபிவினா காஸ்ட் பர் வியூ, ஓகேங்களா. ஸோ ஒரு ஆடை ஒருத்தர் வந்து பார்த்தார்னா அப்போ தான் நம்ம அந்த காசு பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகணும், ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு, நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் அண்ட் டேட்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இதில் வந்து கேம்பெயின் இதை கிளிக் பண்ணால் கேம்பெயின் டோட்டல் அண்ட் தென் டெய்லின்னு இருக்குது. ஃபஸ்ட் நான் டெய்லி கிளிக் பண்ணி இந்த ஒரு 100 ரூபா போடுறேன். ஓகே, 100 ரூபா போட்டேன்னா டெய்லி, அதாவது இதில் நம்ம வந்து டேட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எண்டு ஸ்டார்ட் டேட் எப்போ இந்த ஆட் வந்து முடியினது எப்போ எப்போ வந்து தொடங்கணும் அப்படின்றத நீங்கள் டேட் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரீபப்ளிக் டே January 26, நான் அப்போ தான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த டேட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியும் அது. ஓகே, டெய்லி அப்படின்னு வச்சோன்னா நம்ம டெய்லி 100 ரூபா பார்த்து ஒரு 10 நாள் இந்த இடத்துல வந்து டேட் எண்ட் டேட் வந்து ஒரு 10 டேஸ் நான் கொடுத்துனேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆடை வந்து நான் மெயின்டைன் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆகிடுது. இல்லை ப்ரோ, என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது, நான் ஒரு 100 ரூபாய்க்கு என்னோட ஆடை போட்டால் போதும்னு நினச்சேன்னா கேம்பெயின் டோட்டல் இருக்கலாம், அதை கொடுத்தீங்கன்னா டோட்டலாகவே உங்கள் ஆடு பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் வந்துருக்கு, அதாவது 100 ரூபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னே ஆகும், அதை விட்டு பார்த்தீங்கன்னா வந்து தாண்டாது, ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபீஸ் கொடுத்துறேன், இந்த இடத்துல டேட் செலக்ட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல வந்து 10ஆம் தேதிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போயாச்சு. ஸோ நம்ம அதிகமாகவும் போடலாம், நம்ம இருக்கும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மோஸ்ட்டாக 10 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வந்து போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் சும்மா 10 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து வச்சாச்சு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் இதில் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே நெட்ஒர்க்ஸ்னு இருக்குது. நெட்ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பார்ட்னர்ஸ் ஆன் டிஸ்பிளே நெட்ஒர்க் இருக்கும், இது எனேபிள் இருக்கும், அதை டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ எதுவும் பெருசாக எதுவும் பண்ணி தேவை, ஸோ நெக்ஸ்ட் டிக் மார்க் எடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் லொக்கேஷனில் நம்ம ஆல் கண்ட்ரிஸ், என்னோடய வீடியோ எல்லா கண்ட்ரிகளையும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் கண்ட்ரிஸாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் வந்து குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறேன், என்னோட இந்த லொக்கேஷன் சென்னை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த லொக்கேஷனில் தான் வீடியோ போய் சேரணும், அவங்களுக்கு தான் ஆட் போய் சுற்றிலாம் வந்து சேரணும். ஸோ அப்படின்ற மாதிரி நினச்சேன்னா அந்த லொக்கேஷன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும், நான் சும்மா இந்தியாவிலே இருக்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்படியே விட்டாச்சு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ், நம்ம வீடியோ என்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ தமிழில் இருந்தால் தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுங்கள், இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, அந்த தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் தென் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ணிக்க தேவை. அண்ட் தென் நெக்ஸ்ட் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்றதான் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் டிவைஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. டிவைஸில் இவங்களே பார்த்தீங்கன்னா வந்தாலும் ஆல் எலிஜிபிள் டிவைஸ் அப்படின்றத செட் ஃபஸ்ட்லேயே இருக்குது. நம்ம டார்கெட்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம், இது வந்து மொபைல் யூஸருக்கு மட்டும்தான் போய் சேரணுமா, இல்லை வந்து கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் வச்சுருக்கிற மாதிரி தான் போய் சேரணுமா, இல்லை டிவி ஸ்க்ரீன்ஸ். ஸோ மாதிரி நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரீக்குவன்சி கேம்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இதில் கேப் இம்ப்ரெஷன் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒருத்தர் இந்த அதாவது இம்ப்ரெஷன் கேப்னு இருக்கா இடத்துல என்டர் நம்பர்னு போட்டிருக்காங்க, ஒன்று நான் கொடுத்துட்டேன். இப்போ பர் டே அப்படின்றதுல இருக்குது. இப்போ என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு தான் இந்த வீடியோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்து போய் காட்டும் ஓகேங்களா, அதுவும் இம்ப்ரெஷனாக தான் காட்டும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்னா நம்ம ஜஸ்ட் பார்க்குற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போதே ஒரு வீடியோ வந்து செலெக்ஷனில் வரல, ஸோ அதுதான் இம்ப்ரெஷனு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் போய் சேரும், இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வீக்குக்கு ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் போய் யார் சேரும், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு தடவை ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அதுதான் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அதில். அண்ட் தென் கேப் வியூ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் ஒரு தடவை தான் இந்த வீடியோ ஆடை வந்து வியூவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இம்ப்ரெஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எது வேணுமே பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஷெட்யூல், ஆட் ஷெட்யூல்னா நம்ம வீடியோ எப்போ எந்த டைமில் வந்து நம்ம வீடியோ ஆட் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ல வந்து காட்டணும். ஸோ குறிப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். என் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை, 24 hours எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி 12 AM to 12 AM அடுத்த 12 AM அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கேன். ஸோ ஆல் டேஸில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீடியோ எதனா டைமிங்குள்ளே காட்டணும்னா அது செட் பண்ணுங்கள், அப்படின்னா அதே டெம்பரரியாக அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் யுவர் ஆட் குரூப் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஆட் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெக் வித் டெக் ஜனான்னு சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தரேன். நீங்கள் எதனாச்சும் ஒரு பேர் நம்ம நம்மளோட வீடியோ டைட்டில் கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தாங்க என்ன வேணால் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்கலாம் ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து டெமோகிராஃபி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதில் என்னென்னா என்ன வயசுக்குள்ளே நம்ம வீடியோ போய் என்ன வயசில் இருக்கவங்க நம்ம வீடியோ போய் சேரணும், பேரண்ட்டுக்கு வீடியோ போய் சேரணுமா, ஸோ எவ்வளோ இன்கம், ஸோ அதாவது ஹவுஸ் ஹோல்டிங் இன்கம் வந்து எத்தனை பர்சன்ட் இருக்கவங்களுக்கு நம்ம போய் நம்ம வீடியோ போய் சேரணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும்னா இது எதுவுமே பண்ணி தவிர அப்படி விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஆடியன்ஸ் சிக்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஆடியன்ஸ் சிக்மெண்ட்ஸில் ப்ரௌசிங் கிளிக் பண்ணிங்கன்னா வேர் யூ இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஹேபிட்ஸ், அதாவது எந்த என்ன மாதிரி இந்த வீடியோ வந்து சம்மந்தப்பட்டது கேட்டகரினு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெக்னாலஜி வீடியோ, என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே டெக் வீடியோ தான், டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ஆனால் நான் டெக் கொடுக்குறேன். நீங்கள் மேபி ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ட்ராவல் விளாக் பண்ணலாம், ஃபுட் ரிவ்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோ எந்த பேஸ் பண்ணியிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே. கிளிக் பண்ணியாச்சு அண்ட் தென் ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துடுறேன் ஓகே. டெக்னாலஜியாக போட்டாச்சு. அண்ட் தென் கீவேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ்னா நம்ம ஆக்சுவல் நம்ம யூடியூப் வீடியோக்கெலாம் கீவேர்ட்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் இது. என்டர் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்னு கேட்குறாங்களா, இந்த இடத்துல சும்மா வந்து நான் யூடியூப்னு போடுறேன், ஒரு ஜஸ்ட் கீவேர்ட் மாதிரி கேஸ் ஓகேங்களா, யூடியூப் அப்படின்ற மாதிரி போடுறேன். அவங்களே செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து காட்டுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் ஆல் ஐடியாஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஆட் ஆகிடுச்சு. அவங்களே ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுவாங்க. நம்ம ஜஸ்ட் அதை ஒரு வேர்டை போட்டு நம்ம கொடுத்தாலே போதும், செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வந்துடும், ஒரு பிரச்சனை இல்லை. ஆடுன்னு கொடுத்தா எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. அண்ட் தென் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ண தேவை, ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து எகிரிடும் ஓகே. அண்ட் தென் யுவர் யூடியூப் வீடியோ, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் வீடியோ வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ வந்து சும்மா வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் வியூஸ் போச்சு அப்புறம் நின்றுச்சு ஓகே. இதில் வந்து ஸ்கிப்பபிள் இன் ஸ்ட்ரீம் ஆச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துருக்கும் போது ஆடு வந்து ஸ்கிப் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறல, ஸ்கிப் ஆட் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆட் வேணுமா, இல்லை வீடியோக்கு கீழே உங்கள் ஆடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வரும். ஸோ உங்கள் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. வீடியோ கீழே இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் செலெக்ஷன் பண்ணுறதும் நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயமே என்னென்னா, இந்த ஃபீட் வீடியோ ஆடுன்னு இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்காது, கிளிக் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் ஓகே. அந்த ஹெட்லைன்னா நம்ம டைட்டில் தான் கைஸ், வீடியோட டைட்டில் தான் ஹெட்லைன்னு சொல்லுவாங்க. டெக் வெஜ்ஜெலாம் தான் இருக்குல்ல, இதை நான் கொடுத்தனா அது போயிடும் பாருங்கள். சும்மா ஹாய்னு போடுறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த டிஸ்கிரிப்ஷன் 1, 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் தான் நமக்கே அது தெரியும் ஓகே. நான் சும்மா அது ஏதோ பார்த்தீங்கன்னா வந்து போட்டுறேன், நீங்கள் எல்லாமே கரெக்டாக போடுங்க. அந்த தென் தம்ப்நெயில் இங்கேயே நம்ம வந்து வீடியோவில் இருக்கிறது என்ன சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அந்த தென் நெக்ஸ்ட் என்ன, ஆடு கிரியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஓகே. அண்ட் தென் பிட், ஸோ பிட்னா வந்து நம்ம வந்து 100 ரூபா போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் அந்த ஆடை வந்து பார்த்தாங்கன்னா 10 paisa கட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டுருங்க. ஸோ நான் வந்து இதில் 1 ரூபா இருக்கா, ஸோ இதில் வந்து நான் 10 paisa அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து போடுறேன். 10 paisa கிளிக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் செட்டிங்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் நம்ம போட்டு அதிகமாக வச்சிருக்கோம்ல, ஸோ அதெல்லாத்தையும் கம்மி பண்ணுங்கள், நாங்கள் 10 paisa பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் வந்து 65 paisa வந்து ஒருத்தர் கிளிக் பண்ணாலே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 paisa தான் போகணும்னு போட்டிருக்கேன். அப்படினா நம்ம வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்துடணும், அதாவது இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம்ல, இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து காசு பிடிப்பாங்க. ஸோ நம்ம கீவேர்ட்ஸ்லாம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கலாம் சான்சஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் ஓகே. கீவேர்ட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துடணும் நம்ம ஓகே. அந்த தென் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அதே போட்டு ஓகே. கிரியேட் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டே இப்போ நான் ஓகே. கிரியேட் ஆட்ன்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு, அதே 10 paisa தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பட்ஜெட் ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்ம டேரெக்டாக பட்ஜெட் குள்ளே போவோம்.
இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன நம்மளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கார்டு என்ன டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம எந்த கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு ஜஸ்ட் பேக்குலாம் வந்து 500 பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கார்டு எல்லாமே போட்டு ஜஸ்ட் இங்கே வந்து 500 ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து 100 தான் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகும், ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஐ அக்ரி டு கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும். அண்ட் தென் கைஸ், ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மாதிரி யூஸ் பண்ணுற கம்பெனி நம்புகிறேன். வீடியோ வந்து அப்படியே பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து யூடியூப்பில் எப்படி வந்து ஆடு போடுறது அப்படிங்கிறனா நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சந்திக்கிறேன். பை கைஸ்.